Hi guys, nanu ngakikipis rin the video kandachi. Innikku namba Jessica Jones season 2 episode 13 la vandu paakaporom. So idhu dhaan final episode. Adukaporam vera series appadi illana vera content dhaan na po poren. So series maybe stop panna padalam, but ungaloda support enakku kandipa venum. Na ungala santoshapaduthire dhaan irupen. Adukku munadi previous an episode paakala na poi paathirundhen irunga illana manda konbidam. Update namba channel ku pothu vandha poi subscribe bell button like button marakama kuduthirunga. Update ella social media link keela description la irukku. Marakama follow பண்ணிக்கோங்க. ஜெசிகாவோட அம்மா போலீஸை சாவடிச்சிருப்பாங்க, அதனால போலீஸ் எல்லாம் வலைவீசி தேடிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல ஜெசிகாக்கு அவங்க அம்மா கால் பண்றாங்க. கால் பண்ணி அவங்ககிட்ட தனியா பேசணும், போலீஸ் எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால ட்ரிஷ் வீட்டு வந்து போறாங்க. ஆனா ட்ரிஷ் வீட்டுக்கு போன பேர் தான் தெரியுது, ஜெசிகாவை பார்சல் பண்ணி கூட்டு போறதுக்காக தான் அவங்க அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. சோ அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அதுதான் இப்ப பார்க்க போறோம். சரி, கதையோட ஸ்டார்டிங் சீன்ல அப்பதான் திடீர்னு ஜெசிகா வந்து எழுந்துக்கிற, என்ன பண்ணீங்க எனக்கு இப்ப எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி வெளியே வந்து பார்த்தா ஒரு காட்டு பகுதியில இருக்காங்க. இல்ல ஜெசிகா, நான் ஆல்ரெடி நிறைய கூண்டுல அடைச்ச மாதிரி தான் இருந்திருக்கேன், இந்த வாட்டியாச்சும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும்னு பாக்குறேன் உன் கூட. அதுக்கு என் தலையில வச்சுதான் கூட்டு வருவீங்களா? இந்த பாருங்கம்மா, நீங்க கொலகாரங்க, உங்க கூட எல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இல்ல ஜெசிகா, அது கண்ட்ரோல் பண்ண உன்னால மட்டும்தான் முடியும். சும்மா பேசிட்டே இருக்காது ஜெசிகா, எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு இருக்கதான் வாழ்க்கையான. அதை விட தாண்டி வேற வாழ்க்கை இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா நல்லா இருக்கலாம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தவங்க வராங்க. அதனால அவ என்ன சொல்றா, நீங்க போய் கார்ல உட்காருங்க, யாரா பாத்துட போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. இப்ப கூட வேற யாராவது பாத்துட போறாங்கன்னு அவங்க அம்மா காப்பாத்தணும் நினைக்கிறான். ப்ரீவியஸான எபிசோட்ல டார்க் அண்ட் எடிட்ஸ் ப்ரோ வந்து கரெக்டா சொல்லிருக்காப்ல, டர்க் தான் சூப்பர் ப்ரோ, வேற லெவல், இந்த மாதிரி சப்போர்ட் குடுக்கறவங்க தான் எனக்கு வேணும். லாட்ஸ் ஆஃப் லவ் ப்ரோ, லாட்ஸ் ஆஃப் லவ். இனிமே யார் யார் வந்து கமெண்ட் பண்றீங்களோ அவங்கவுங்க பேரு லாஸ்ட்லயோ இல்ல ஃபர்ஸ்ட்லயோ வந்து வாசிச்சிருவேன். இந்த மாதிரி கதைகளை உங்களுக்கு கொடுத்துருவேன். அதுக்கு நீங்க என்ன பண்ண இந்த மாதிரி சேனலுக்கு உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ரெஃபர் பண்ணுங்க, அதுவே எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். உட்டா ஏக்கத்துல 2017 வந்த சீரிஸ் பேர் தான் ஜெசிகா ஜோன். சரி, வளர பேசாம கதைக்குள்ள போயிடலாம் வாங்க. அதுக்கப்புறம் ட்ரிஷோட அம்மா ட்ரிஷ எழுப்புறாங்க, ஏன்னா அப்பதான் வந்து கண்முழிக்க ஆரம்பிக்கிறா. அப்ப எழுந்த உடனே ஜெசிகா எங்க இருக்கான்னு தான் கேக்குறா. ட்ரிஷ், கொஞ்சம் மச்சாரி இருக்கா, உன் கூட நான் இருக்க என்ன கேட்காம அவளை போய் கேக்குறியே. இல்லம்மா, அவளுக்கு நம்மளோட ஹெல்ப் தேவைப்படும், தனியா மாடி தவிக்கிறாமா, ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றா. அதனால இந்த ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிற அப்படின்னு சொல்லி சொல்றா. இந்த பா ட்ரிஷ், நீ ஒன்னும் ஹீரோ எல்லாம் கிடையாது, ஓகேவா, நீ வெறும் ஆர்ஜி, அதை புரிஞ்சுக்கோ, அதனால வாயை மூடிட்டு படு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அப்ப ஜெசிகாவும் அவங்க அம்மாவும் போயிட்டு இருக்கும் போது ஜெசிகா அந்த கார்ல இருந்து எப்படி தப்பிக்கலாம் தான் பாத்துட்டு இருக்கா. ஆனா அவங்க அம்மாவே சொல்றாங்க, இந்த பா ஜெசிகா, நீ தப்பிக்கிறதுலாம் ட்ரை பண்ண, எல்லாமே நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஜெசிகா எதுக்காக பயப்படுறானா, அவங்க அம்மாவால திருப்பி நிறைய பேர் இறந்து போயிடுவாங்களோன்னு பயப்படுறா, அதனாலதான் அவன் வந்து இந்த மாதிரி பண்ணணும் நினைக்கிறான். ஆனா அவங்க அம்மா என்ன பண்றாங்க, இருக்கிற வாழ்க்கையை இவ கூட வாழணும்னு நினைக்கிறாங்க. அப்ப அங்க ஒரு சிக்னல்ல இவங்க நிக்கிறாங்க, அங்க பக்கத்துல ஒரு கப்பிள்ஸும் ஒரு குழந்தையும் இருக்காங்க. அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துருது. இந்த பாருங்கம்மா, ட்ரிஷ்ஷை நீங்க விட்டுறணும், அவதானே நம்ம சாவடிக்க ட்ரை பண்றா, அவளை எப்படி நம்ம விட முடியும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவளை விட்டுதான் ஆகணும், நீ எப்பவுமே இப்படிதான் ஜெசிகா, சரி என்ன போவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா விட்டுறாங்க. அதே நம்ம மேல்கம் என்ன பண்றான், ஜெசிகாவோட ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அவனோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த ரூமை விட்டு போயிட்டு உடனே என்ன பண்றான், லிண்டா சாவஸ்க்கு வந்து அப்பாயின்மெண்ட் வந்து போடுறான் அவங்களை பாக்குறதுக்காக. அதனால டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு பக்காவா போயிட்டு இருக்கான். அப்ப ஜெசிகாவும் அவங்க அம்மாவும் போயிட்டு இருக்கும்போது ஜெசிகா சொல்றான், நீங்க எங்க கூட டீம்மேட்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா நீங்க எல்லாரையும் சாவடிச்சிருந்தா எப்படி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, என்ன கில்கிரேவோட கம்பேர் பண்றியா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. நான் ஒன்னும் அப்படி கிடையாது, நான் என்னென்ன தப்பு பண்ணணும் அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் ஜெசிகா, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அது அந்த கப்பிள்ஸ் அந்த சின்ன பொண்ணு தான். அதனால ஜெசிகாவோட அம்மா என்ன பண்றாங்க, உடனே போயிட்டு அவங்களை காப்பாத்துன்னு நினைக்கிறாங்க. ஜெசிகாவால முடியல, ஆனா இருந்தாலும் அவங்க கொஞ்சம் வரா ஹெல்ப் பண்றதுக்கு. எப்படியோ கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் குழந்தைய காப்பாத்துறாங்க, அதுக்கப்புறம் அப்பாவை காப்பாத்துறாங்க, அதுக்கப்புறம் அம்மாவையும் காப்பாத்துறாங்க. சரி, வேலை முடிஞ்சதுன்னு பார்த்தா அந்த எதிர்க்கு இருக்க ட்ரக்ல இருந்து ஒருத்தன் சவுண்டு கேக்குது. அதனால ஜெசிகாவோட அம்மா போறாங்க, நான் பாத்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அவளால விட்டு போக முடியல, பயமா இருக்கு அவங்க அம்மா திருப்பி எழுந்துருமோன்னு சொல்லிட்டு. அப்ப திடீர்னு அதனால உடனே என்ன பண்றான், அவங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறான். அப்ப திடீர்னு அவங்க அம்மா எழுந்துக்கிறாங்க, அப்பதான் அவளுக்கு உயிரே வந்துச்சு, கட்டி பிடிச்சி ஓன்னு அழுகுறா. அப்ப ஜெரி வந்து யோகா கிளாஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா மேல்கம் வந்து அங்க வரான். என்ன விஷயமா வந்திருக்க, ஜெசிகாக்காகவா? ஜெசிகா யாருனே தெரியாது, இனிமேல் அவ கூட ஒர்க் பண்ற மாதிரிலாம் இல்ல அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அப்ப எதுக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லி ஜெரி கேட்கும் போது, நான் அவனோட கேஸ் வந்து பார்த்தேன் ஜெசிகாவோட ஃபைல்ல, லிண்டா சாவ்ஸ், அந்த கேஸை பாதி நான் தான் ஹேண்டில் பண்ணிருக்கேன், இல்ல இல்ல ஃபுல்லாவே நான் தான் ஹேண்டில் பண்ணிருக்கேன், அதனால தான் ஃப்ரீலான்ஸா பண்ணலாம்னு சொல்லி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மேல்கம் சொல்றான். அப்ப ஜெசிகா கிட்ட இருந்து அது திருடி இருக்க அப்படின்னு சொல்ல முடியாது, நான் இது தனியா எடுத்திருக்கேன்னு சொல்லலாம். சரி பரவாயில்ல, வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த பேர் ஜெரி, லிண்டா கூட இப்பதான் மீட்டிங் பேசிட்டு வந்திருக்கேன், இப்பயும் வேணான்னு சொல்லுவியா அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். சரி உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிடறான். அதுக்கப்புறம் ஜெசிகா அவங்க அம்மாவும் கார்ல போயிட்டு இருக்கும்போது ஜெசிகா ஒரு முடிவுக்கு வரா, நம்ம ரெண்டு பேரும் இந்த பார்டர் விட்டு வெளியே போகணும், அப்பதான் நம்மளை கண்டுபிடிக்க மாட்டாங்க, ஏன்னா இப்ப ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அவங்களை காப்பாத்திருக்கோம், அவங்க யாரும் நம்மளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அடையாளதான் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால நம்ம இப்பயே கிளம்பணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இரு இரு, நம்ம ரெண்டு பேருமே போறோம்னு சொன்ன அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, கடைசியா அவங்க ஆசைப்பட்டது நடக்குது இல்லையா.
அதனால தான் ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃபோன் கால் பேசணும், ஏதாவது ஒரு இடத்துல நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். வேற யாரும் இல்லை, ஆஸ்கரை தான் போய் அங்கே பார்க்குறான். அங்கே போயிட்டு ஆஸ்கர் கிட்ட கேட்குறான், இந்த மாதிரி அம்மாவுக்கு போலியான பாஸ்வேர்ட்லாம் ரெடி பண்ணணும் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன சொல்கிற, நீ உங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண போறியா? ஏ, அவங்க அவ்வளோ பேர் கொலை பண்ணியிருக்காங்கடி, திருப்பியுமா போய் ஹெல்ப் பண்ண போகிறன்ற? எனக்கு எதுவுமே சரியாக படலை, வேணாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இந்த பேர் ஆஸ்கர், என்னை விட்டு அவங்களுக்கு வேறு யாரும் இல்லை, இப்போ நான் தான் அவங்களுக்கு துணையாக இருந்தாகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏன் வழி இல்லை, உனக்காக நான் இருக்கேன், விடவும் இருக்கான், அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ போலீஸ்லாம் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, உங்க அம்மா வந்து கடத்திட்டு போயிட்டாங்க. அப்போ அவங்க பேசிட்டே இருக்கும்போது அப்பதான் ஜெசிகா அவனை நோட் பண்றான், அங்க சுத்தி போலீஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ்கர் உன்னை ஃபாலோ பண்ணிட்டாங்களா என்ன? இல்லையே, என்ன வெறும் விசாரிக்க மட்டும் தான் செஞ்சாங்க. ஐயோ, நம்மளோட பெயிண்டிங் வந்து பாத்துருப்பாங்கடா, அதனால தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. சாரி ஆஸ்கர், நான் இதை பண்ணி அவனை கொஞ்சம் தள்ளிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து உடனே எஸ்கேப் ஆகிறான். அவன் எதுக்காக தப்பிக்கணும்னு நினைக்கிறானா, அவங்க அம்மாவை ஃபாலோ பண்ணி பிடிச்சிடக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக. அதுக்கப்புறம் எப்படியோ தப்பிச்சு அவங்க அம்மா கிட்டேயும் போய் சேர்ந்துடுறான். அப்போ அவங்க அம்மா கிட்டேயும் சொல்கிறான், நம்ம வேறு எதாவது வழி பார்க்கணும், ஏன்னா இப்போ நம்மளை சுற்றி போலீஸ் தேட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜெரி என்ன பண்ணுறான், அவங்க பார்ட்னர்ஸை போய் பார்க்குறான். பார்த்துட்டு, நீங்கள் சொன்ன அக்ரிமெண்ட்டுக்கு நான் ஒத்துக்கிறேன், நான் அதில் சைனும் போடுறேன், ஆனால் அதில் இன்னும் கொஞ்சம் ஜீரோஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீல் பேச ஆரம்பிக்கிறான். அப்பா ஒத்துக்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க லிண்டா சாவ் சேர்ந்து போகும்போது, அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காட்டுறா. லிண்டா சாவ்ஸ் பேசினதெல்லாம் அதை கேட்டோடனே அவங்களே வந்துட்டு, உனக்கு என்னதான் வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்பானா, அவங்க பார்ட்னர்ஸோட டீட்டெயில்ஸை பற்றி எல்லாமே சொல்லியிருப்பான். அதனால அவன் பார்ட்னரும் கொஞ்சம் காண்டாயிடுவானா? அப்போ தான் ஜெரி என்ன பண்ணுவான், இந்த பார்ட்னர் லிண்டா சாவ்ஸ் பற்றி சொல்லியிருப்பான்ல, அந்த விஷயத்தையும் சொல்கிறாங்க. ரெண்டு பேருக்குள்ளேயே முட்டிக்குது, அதனால இவங்க ரெண்டு பேர் டீட்டெயில்ஸும் இவங்ககிட்ட இருக்கிறதுனால இவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது, அதனால ஜெரி சொன்னதான் கேட்டாகணும். அப்போ ஜெரி வந்து சொல்கிறான், எனக்கு வேற எதுவும் தேவையில்லை, என்னோட கிளைண்ட்ஸோட மட்டும் நான் போயிடுறேன், இன்க்ளூடிங் கிராண்ட். ஏ, இது ஒத்துக்கவே முடியாது, மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போறேன்னா எங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அது உங்களுக்கு உரியது, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ அவளுக்கு மில்லியன் கணக்கில் ஷேர்ஸ் வரும், ஏன்னா மொத்த கிளைண்ட்டும் அவள் தானே பிடிச்சிட்டு போகிறான், முக்கியமாக ரேண்ட் இண்டஸ்ட்ரி. இப்போ ஜெரிக்கு அவ்வளோ சந்தோஷம், அப்படியே வந்து மேல்கம் வந்து பார்க்குறான். நீ பண்ண காரியத்துக்கு இந்த செக் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏ, என்னை அசோசியேட்டடாக சேர்த்து பண்ண நினச்சா, நீ நான் இப்படி காசு கொடுத்து அனுப்புறா அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளே கொஞ்சம் காண்டாகுது. ஆனால் அவன் கொடுத்த அமௌண்ட்டை பார்த்து அவனே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டு அடுத்த வாட்டி ஏதா இருந்தால் கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறான். அப்போ ஜெசிகாவும் அவங்க அம்மாவும் போயிட்டு இருக்கும்போது திருப்பியும் ஒரு பிளாக் வருது. அப்போ ஜெசிகா வந்து உஷாராயிடுறா, அது சாதாரண பிளாக் இல்லை, போலீஸ் வந்து நம்ம தேடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படியா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஜெசிகாவோட அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த வண்டி திருடிட்டு வந்திருப்பாங்கல்ல, இந்த வண்டியில் இருக்க ஒரு ஃபோன் மூலமா ட்ராக்கர் வச்சு இந்த வண்டி காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால தான் இவங்களை ட்ராக் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ அங்கே இருக்க ஃபோன் மூலமா ஒரு கால் வந்துட்டே இருக்கு, வேற யாரும் இல்லை, காஸ்டா தான் வந்து கால் பண்ணுறாரு. அவர் லவுட் ஸ்பீக்கரில் போட்டு பேசுகிறான். ஜெசிகா, நீ உங்கள் அம்மா ஹெல்ப் பண்ணுறது நிறுத்து, நீ நல்லவ, உன்னை பற்றி எனக்கு தெரியும், ஆனால் உங்கள் அம்மா பண்ண காரியத்தினால எல்லாருக்குமே ஆபத்து தான், உங்கள் அம்மாவோட கதை முடிஞ்சுது, நாங்கள் வந்தால் சும்மா இருக்க மாட்டோம், அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மா லிமிட்டை தாண்டிட்டாங்க, அதனால் அவங்களால திருப்பி வர முடியாது, ஆனால் உன்னால் வர முடியும், தயவுசெய்து இதை நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதை கேட்காம அந்த ஃபோனையும் உடச்சி போட்டுடுறான். இந்த விஷயம் எல்லாமே அவங்க அம்மாவும் கேட்டுட்டு தான் இருக்காங்க, அவங்களுக்கும் மனசு உறுத்துது இந்த மாதிரி இருக்கிறது. காஸ்டா இப்போ ஜெசிகா கிட்ட பேசினதை வச்சு அவங்க இருக்க லொக்கேஷனை வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஜெசிகாவோட அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துல நிறுத்துறாங்க. அப்போ ஜெசிகா ஒரு ஐடியா பண்ணுறா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க, கொஞ்ச தூரம் போனோடனே ஒரு கார் பார்க்கிங் இருக்கும், அந்த இடத்துல போய் நிறுத்துங்க, நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அவங்க அம்மா வேற விஷயத்தை பற்றி யோசிட்டு இருக்காங்க. அப்போ ட்ரிஷ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டே வந்துட்டு இருக்கா. அப்போ இந்த ஆக்சிடென்ட் நடந்த விஷயம் வந்து அந்த நியூஸில் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்க அம்மா வந்து கட் பண்ணி விட்டுறாங்க. அதே டைமில் காஸ்டா வந்து அங்கே வந்துறாரு. நான் ஜெசிகா பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவங்க அம்மா வந்து வேணான்னு சொல்கிறாங்க. அம்மா நீ போமா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ ஜெசிகா பற்றி காஸ்டா வந்து கேட்குறாரு, ஜெசிகாவுக்கு உன்னை தவிர வேறு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா வெளியூரில், எங்கனாச்சு வெஸ்டர்ன் கைட்ஸ் அந்த மாதிரி, எதுக்காக இதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது ஜெசிகா அவங்க அம்மா கூட எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறா. அதான், இல்லை இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறான். இல்லை ட்ரிஷா, போலீஸ் கிட்ட ஓட ட்ரை பண்ணுறான், அதுவும் இல்லாமல் அவங்க அம்மா மறைக்க ஆரம்பிச்சிட்டா, இதை வச்சு பார்த்தாலே உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை வேணால் ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வச்சிருக்கலாம், அது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஒன்று தெரிஞ்சுக்கோ ட்ரிஷ், அம்மா அம்மான்றது பெரிய பவர்ஃபுல் பாண்டு, அதை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறாரு. அதனால தான் அவனை கேட்குறேன், உனக்கு வேறு யாராவது தெரியுமா, தெரிஞ்சால் இந்த காண்டாக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் கிளம்புறாரு. அப்போ போகும்போதே காஸ்டா வந்து சொல்கிறாரு, அவளை பாதுகாப்பாக கூப்பிட்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ட்ரை பண்ணுறீங்களா அப்படி சொல்லும் போதே ட்ரிஷுக்கு பயம் வந்துச்சு, அவளை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. அதனால் அங்கேருந்து உடனே டிஸ்டார்ஜ் ஆகிட்டு அப்படியே கிளம்புறான். அப்போ ஜெசிகா அம்மா அந்த கார் பார்க்கிங் அண்ணன் நிற்கிறாங்க. அப்போ அங்கே பக்கத்தில் பெரிய தீம் பார்க் இருக்குது, அதே டைமில் அங்கே பெரிய ரங்கநாட்டம் இருக்குது, அதை பார்த்தோன்னே அந்த அங்கே போகணும்னு நினைக்கிறாங்க. அம்மா என்னம்மா பண்ணுறீங்க, நம்மளுக்கு நிறைய வேலை இருக்காங்க, ஒரு போட் பெருமையா இருக்கு.
நான் தான் உன்னை விட்டு விலகி போயிட்டேன். உன்னை ஒரு நல்லபடியாக மாற்றிருக்கனே அப்படின்னு சொல்லும்போது யாரா சுட்டதுன்னு பார்த்தா ட்ரிஷு தான் வந்து சுட்டிருக்கா. அவளுக்கு செம்ம கோவம் வருது ஜெசிகாக்கு. ஏண்டி இதை பண்ண அப்படின்னு சொல்லி கத்துறா. இல்லை ஜெசிகா, உன்னை காப்பாத்துறதுக்காக தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இதை பாரு ஜெசிகா, நான் இதை பண்ணலைன்னா போலீஸ் உங்கள் ரெண்டு பேருமே சாப்பிடுச்சிருவாங்க. அது எனக்கு பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை, அதனால தான் நானே உங்கள் அம்மாவை கொண்டுட்டேன். ஏன்னா உங்கள் அம்மா ரொம்ப கெட்டவங்க அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறான். அப்போ ஜெசிகாக்கு இருக்கிற காண்டில் அவளை போட்டு தள்ளிலான்னு யோசிச்சா. ஆனால் வேணான்னு சொல்லி முடிவெடுத்துட்டு இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்றா. அதுக்கப்புறம் போலீஸும் அவங்க வந்து வராங்க. வந்து பார்த்தா ஜெசிகாவோட அம்மா இறந்து போயிருக்காங்க. அதனால் அவங்க என்ன முடிவுக்கு வராங்கன்னா ஜெசிகா தான் சாவடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வராங்க. அப்போ காஸ்டா வந்து சொல்கிறாரு, நீ ஒரு நல்ல முடிவு தான் எடுத்திருக்க, இதனால் அவனுக்கு நல்ல பேர் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் அந்த வழியில் அவள் ரொம்ப குமுறா. அதுக்கப்புறம் அவளும் கொஞ்சம் நார்மல் லைஃப்க்கு திரும்புறா. பழையபடி அவளோட வேலையை ஆரம்பிச்சு திருப்பி இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். அதே டைமில் ஹீரோயிசம் லைட்டாக பண்ணிகிட்டே தான் இருக்கான். அப்போ அவள் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது கரெக்டாக ட்ரிஷ் வந்து நிற்கிறான். நான் உனக்கு டெக்ஸ்ட் பண்ண, இமெயில் பண்ண, கால் பண்ண ஏன் எடுக்க மாட்டேன், நான் பண்ணது நம்ம நல்லதுக்காக அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நான் எதிர்பார்க்கல ட்ரிஷ் வாக்கர் ஒரு மர்டர் ஹீரோவாங்கன்னு சொல்லிட்டு. இது பாரு ஜெசிகா, நான் யாருன்னே தெரியாது, நான் வெறும் உன்னோட சிஸ்டர், அந்த கதை இனிமேல் இருக்காது ட்ரிஷ், இனிமேல் வந்துடாத அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறான். போ அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். அவளுக்கும் எங்கே போகிறனே தெரியல. அப்போ போயிட்டே இருக்கும்போது ஒரு டெக்ஸ்ட் வந்து அதுன்னு பார்த்துட்டு இருக்கான். அப்போ திடீர்னு இப்போ ட்ரிஷ்க்கும் பவர் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ அடுத்த சீசனில் தான் தெரியும் என்னென்னு. அப்போ ஜெரி சீன் காட்டுறாங்க. ஜெரி வந்து ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிட்டாங்கல்ல, அதனால் ஃபுல்லாக கால்ஸாக அப்படி இப்படின்னு வந்துட்டே இருக்குது. அப்போ சாங் வந்து ஜெரியை மீட் பண்ணுறான். என்னோடய அசோசியேட்டை பாரு அப்படின்னு சொல்லிட்டு மேல்கம் இன்ட்ரோ பண்ணுறான். ரெண்டு பேருமே இப்போ டீ கூட்டணி ஆகிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ சாங்கோட ஜெரியும் இன்வால்வ் ஆகிட்டு ஒரு பார்ட்னர்ஷிப்பாக மாறிட்டாங்க. இனிமேல் பெரிய பெரிய கேஸ்லாம் இவங்க டீல் பண்ணுவாங்க. அப்போ ஜெரி மேல்கம் கிட்ட இனிமேல் ஜெசிகா கூடலாம் டீல் போட மாட்டேல அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட்டோட தான் இவனை சேர்த்துருப்பான். அவனும் ஓகே தான் சொல்லியிருப்பான். அப்போ ஜெசிகா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மேல்கம் எல்லாரையும் வந்து மிஸ் பண்றான். அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது அவளுக்கு ஒரு யோசனை வந்து ஸ்ட்ரைட்டா ஆஸ்கரோட வீட்டுக்கு போயிட்டு திருப்பி அவங்களோட ஒரு ஃபேமிலி ஆயிடுறான். அப்ப வீடு வந்து கேக்குறான், இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலா நடந்ததா? நடந்தது, ஒரு ராபரி நடந்திருந்தது, அதை காப்பாத்தி திருப்பி நார்மல் ஆகிட்டேன். அப்ப உங்களுக்கு ஸ்பைடி சென்ஸ் இருக்கோ? அதெல்லாம் எனக்கு இல்ல, ஒரு வேலை இருந்தா நல்லா இருக்கலாம். அப்ப போகும்போது மேல்கம் பார்த்துட்டு தான் போறான். ரெண்டு பேரும் பார்த்தும் பார்க்காம போயிடுறாங்க. அப்படியே இந்த கதையை முடித்ததோட சீசன் 3 வந்திருந்தா எல்லாமே தெளிவா தெரிய வரும். ஆனா சீசன் 3 போட முடியாது, நான் டெலிகிராம்ல போடுறேன், போய் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து வேற கான்செப்டோட போலான்னு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே ஒரு தம்ஸ் அப் லைக் எல்லாத்தையுமே கொடுத்துருங்க. ஸோ அது வரைக்கும் ஷைனிங் ஆஃப் கே, பாய்.